இவர்கள் இந்து இந்துன்னு சொல்றாங்க இந்து என்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா உன் வேதத்துல இருக்குதா புராணத்துல இருக்குதா இதிகாசத்துல இருக்குதா எல்லாமே போய் பிஜேபி வாயை திறந்தாலே பொய் 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 தான் சோ சொன்னாரு சிந்து நதிக்கார ஓரம் வாழ்ந்தவர்கள் இந்துக்கள்னு சொன்னாங்கன்னு தான் நீங்க பேச முடியுமா கொண்டே ரெக்கார்டுக்கு தான் உங்களுக்கு கல்வெட்டு இருக்கா இந்துன்றதுக்கு இவர்களுக்கு உண்மையாலுமே அந்த தொண்ணூத்தி மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் மோடி ஜி கிட்ட சொல்லி இவங்க ஜி ஜி இந்த மாதிரி எங்களுடைய தொண்ணூத்தி மக்களை இழிவுபடுத்துகின்ற மனு தர்மத்தை நீங்கள் தடை செய்யுங்கள் ஜீனு மோடி ஜி கிட்ட போய் இவங்க மனதர்மத்தை சொல்லணும் இதற்கு முன்னாலே அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஒன்பதாவது அத்தியாவணி அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது சுலோகத்தில் பெண்கள் விபச்சாரிகள் பெரும்பான்மையான பெண்கள் கண்ணித்தன்மையை இழந்துவிட்டார்கள் என்று இந்த சுலோகத்தில் ஆனால் அண்ணன் அவர்களே பெண்களை இழிவுபடுத்தியது போல இந்த பிஜேபி கருநாகராஜன் அண்ணாமலை போன்ற பிஜேபிக்காரர்கள் காரர்கள் புழுதி தூற்றினார்கள் ஆனால் பின்னாலே தோர்த்து போயிட்டு ஓடி போனது போல ஓடி போனார்கள் இப்ப அண்ணன் ராசாவுக்கு நீதிமன்றம் போவனு சொல்றாங்க நீதிமன்றம் போகட்டும் நீ மக்கள் மன்றத்திலும் நாங்கள் தோல் உரிப்போம் நீதிமன்றத்திலும் சட்டத்தின் வாயிலாக தோல் காட்டுவோம் மனு தர்மம் இன்னைக்கு கிடையாதுன்னா ஏன் மனு தர்ம பிரகாரம் செயல்படுறீங்க எதுக்கு ஆளுநர் ரவி செயல்படுறாரு இதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்குதான் இந்த மனு தர்மத்தை தடை செய்யுங்க இவங்க கம்பனு விட்டுருந்தா கூட அப்படி ஒரு உணவகம் இருக்குதான்னு தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இப்படி ஒரு பெரிய தனியார் உணவகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது காரணம் இந்து முன்னணிகள் செய்த அந்த கலவரம்தான் தான் திரு நாகராஜன் அவர்கள் வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் கிட்ட வந்து ஓட்டை பெற்றுக்கொண்டு திமுகவில் இருக்கின்ற ஆ ராசா அவர்கள் இப்படி பேசினார்னு அவர் கேள்வி கேட்கிறாரு நம்ம இதான் சொல்றோம் தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக இருக்கின்ற இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி இந்துக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக அண்ணன் ராசா பேசிய வார்த்தையை இவர்கள் வெட்டியும் ஒட்டியும் திருபுவாதம் செய்வதற்காக அண்ணன் ராசா அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியாக கருநாகராஜன் அவர்கள் தான் நம்ம சொல்லணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்களை பிற்படுத்தப்பட்ட பஞ்சமர்களை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சூத்திரராகவும் பஞ்சமர்களாகவும் இந்த மனு தர்மத்திலே எட்டாவது அத்தியாயத்தில் நாற்ப நானூற்றி பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் சூத்திரன்னா ஏழு வகையான வார்த்தைகள் இருக்கிறது இவன் பிறமுதுகு காட்டி ஓடியவன் போரிலே தோற்று போனவன் போரிலே அடிமை பற்று கொண்டு வரப்பட்டவன் அடிமையாக இழு இழுத்து வரப்பட்டவன் ஒருவனால் பணம் கொடுத்து வாங்கப்பட்டவன் விபச்சார மகன் இப்படியெல்லாம் மனு ஸ்மிருதியிலே மனு தர்மத்திலே எட்டாவது அத்தியாயத்தில் நானூற்றி பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இந்த வார்த்தை சொல்கிறாங்கன்றது தான் அண்ணன் ராசா அவர்கள் சொல்கிறாரு இவர்களுக்கு உண்மையாலுமே அந்த தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் மனு தர்மத்தை இவர்கள் எரிக்க வேண்டும் மோடிஜி கிட்ட சொல்லி இவங்க ஜிஜி இந்த மாதிரி எங்களுடைய தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களை இழிவுபடுத்துகின்ற மனு தர்மத்தை நீங்கள் தடை செய்யுங்கள் ஜீனு மோடிஜி கிட்ட போய் இவங்க மனு தர்மத்தை சொல்லணும் ஆனால் மாறாக இந்த இழிவை போப்பதற்காக எப்படி அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே பன்னெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி மனு தர்மத்தை எரித்தாரோ தந்தை பெரியார் மனு தர்மத்தை எரித்தார் இப்படி தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்ட அண்ணன் ராசா இதற்கு முன்னாலே அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஒன்பதாவது அத்தியாவண அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பெண்கள் விபச்சாரிகள் பெரும்பான்மையான பெண்கள் கன்னித்தன்மையை இழந்து விட்டார்கள் என்று இந்த சுலோகத்தில் இருக்கிறது பேசினார் ஆனால் அண்ணன் அவர்களே பெண்களை இழிவுபடுத்தியது போல இந்த பிஜேபி இதே கருநாகராஜன் அண்ணாமலை போன்ற பிஜேபிக்காரர்கள் புழுதி வாரி தூற்றினார்கள் ஆனால் பின்னாலே தோர்த்து போய் பிடங்காலிலே கிரெடிட் அடி அடிப்பட்டு ஓடிப்போனது போல ஓடி போனார்கள் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னாங்க போக முடியல இப்போ அண்ணன் ராசாவைக்கு நீதிமன்றம் போவேன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் போகட்டும் நீ மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் தோல் உரிப்போம் நீதிமன்றத்திலும் சட்டத்தின் வாயிலாக தோல் உரித்து காட்டுவோம் இந்த மனு தர்மத்திலே உள்ள ஐய அப அபத்தமான வார்த்தைகளை தோல் காட்டுவோம் என்று அண்ணன் ராசா அவர்கள் சொல்றார் நானே வழக்கறிஞர் சொல்றார் அண்ணன் ராசா இவர்களுக்கு திராணி இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் நீதிமன்றத்துக்கு வரட்டும் நாங்க பார்த்து மனு தர்மே ஒண்ணு இல்லைன்னா ஏன் அந்த மனு தர்ம பிரகாரம் நீங்க நடக்கிறீங்க எதுக்கு ஆளுநர் ரவி வந்து சனாதனவாதின்னு எதுக்கு தன்னை வந்து சொல்றாரு ஒரு மனாதி மனாதிபதி போல் எதுக்கு ஆளுநர் ரவி வந்து செயல்பட்டு கொள்கிறார் சரி இவர்கள் இந்து இந்துன்னு என்று சொல்கிறாள் இந்துன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா உன் வேதத்தில் இருக்குதா புராணத்தில் இருக்குதா இதிகாசத்தில் இருக்குதா இல்லை கம்பராமாயணத்தில் இருக்குதா வால்மீகி ராமாயணத்தில் இருக்குதா எதில் இருக்குது இந்துன்ற வார்த்தை நீ இந்துன்றதுக்கு இன்னும் ஆதாரம் இருக்குது வெள்ளக்காரன் வந்து கொடுத்ததுக்கு தான் நீ இந்துன்னு சொல்கிற வைணவ மதம் இருக்குது ஜெயின மதம் இருக்குது இப்படியெல்லாம் சில மதங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க சைவர் சைவர் தனியாக இருந்தாங்க வைணவர்கள் தனியாக இருந்தாங்க ஆனால் இந்து மதம்னு ஒன்று எதில் இருந்தது இல்லாத ஒரு மதத்துக்கு இந்துன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த இந்துக்களுடைய மனசு புண்படுன்னு நீங்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கொண்டு எல்லாமே பொய் பிஜேபி வாயை திறந்தாலே பொய் 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 தான் உனக்கு ஆதாரம் இருக்குதா ஸோ சொன்னார் சிந்து நதிக்கார ஓரம் வாழ்ந்தவர்கள் இந்துக்கள்னு சொன்னாங்கன்னு இப்படி தான் நீங்கள் பேச முடியுமா கொண்டே ரெக்கார்டுக்கு இருக்குதா உங்களுக்கு கல்வெட்டு இருக்கா இந்துன்றதுக்கு ஆதாரம் இருக்கா தந்தை பெரியார் கேட்டார் பெரியாருக்கு அப்புறம் பெரியார் தொண்டர்கள் கேட்டாங்க தோ நம்ம அண்ணா ராசா கூட கேட்டார் திருமாவளவன் எத்தனையோ கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இன்றைக்கி ஆசிரியராக இருக்கிற ஐயா வீரமணி அவர்கள் கேட்குறாரு எங்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு பதில் சொல்ல மாட்டீங்களே பொய்யான ஒரு வார்த்தைகளை வச்சு தானே பிரச்சாரம் பண்ணி இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி அப்போ மனு தர்மம் இல்லைன்னு நீங்கள் மனு தர்ம இன்றைக்கி கிடையாதுன்னா ஏன் மனு தர்ம பிரகாரம் செயல்படுறீங்க எதுக்கு ஆளுநர் ரவி செயல்படுறாரு இதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்கு தான் இந்த மனு தர்மத்தை தடை செய்யுங்க ஒட்டு இந்த மனு தர்மத்தை தூக்கி போடுங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் நாங்கள் இன்னைக்கு மனு கொடுக்குறோம் ஆராசாவுக்கு ஆதரவு தெரிப்பது தெரிவிப்பது போல திமுக மீது காழ்ப்புணர்ச்சி திமுகவை குறை சொல்ல வேண்டும் திமுக அந்த காழ்ப்புணர்ச்சினால குறை சொல்ல வேண்டும் காரணத்துக்காக அண்ணன் ராசாவை ஆதரிப்பது போல ஒரு பாசாங்கு போடுறாரு அண்ணன் ராசாவுக்கு இல்லாத ஆட்களா தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கங்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அண்ணன் ராசா பின்னாடி நிற்கிறோம் அண்ணன் ராசாவுக்கோசம் நாங்கள் எது வேணாலும் விலை கொடுக்க தயாராக இருக்கிறோம் தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்கள் இன்றைக்கு நாங்கள் மனு தர்மத்தை தடை செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று சொன்னால் யாருக்காக அண்ணன் ராசா அவர்களுக்காக தான் அவருக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அண்ணன் ராசா பின்னாடி எங்கள் திராவிட செம்மல் அவர் இன்றைக்கு எங்களுக்கு திராவிட இனத்திற்கான நம்பிக்கை பாத்திரமாக செயல்பட கொடுக்கின்ற அண்ணன் ராசா அவர்கள் அவருக்கு நாங்கள் இருக்கிறோம் இவங்க பிஜேபிக்காரர்களுக்கு காரர்களுக்கு சொம்பு தூக்குறதுக்காக போலியான ஒரு வார்த்தைகளை நாங்கள் திமுக வந்து ராசாவை கைவிட்டுச்சு அப்படின்னு போலியா பேசுகிறாரு அதுலேயே ஒரு விஷமத்தன்மையான வார்த்தையை வைக்கிறார் அதுலேருந்தே தெரியுது இவர் யாருடைய ஆள் இப்போ ஐயா தான் சொல்லுவார் பெரியார் சொல்லுவார் நம்மளுடைய பிரச்சாரத்துக்கு நம்மளுடைய வேகமாக நம்ம கொண்டு போகிறதுக்கு எதிரி தான் நமக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை அதிகமாக போய் சேர்ணோன்னா எதிரி நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவான் அந்த விமர்சனம் தான் நமக்கு அதிகமாக பிரச்சாரம் ஆகுன்ற மாதிரி இன்றைக்கி காரமடை கோவை சம்பந்தப்பட்ட காரமடையில் பிற பெரியார் உணவகம் வந்து திறந்துருக்குறாங்க இவங்க கம்முன்னு விட்டு இருந்தால் கூட அப்படி ஒரு உணவகம் இருக்குதான்னு தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இப்படி ஒரு பெரியார் உணவகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது காரணம் இந்து முன்னணிகள் செய்த அந்த கலவரம் தான் அதை பார்த்துட்டு இன்றைக்கி சேப்பாக்கம் திருவல்லிக்கணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவக அம்மா உணவகமும் இருக்கட்டும் ஆனால் பெரியார் உணவகம் இலவசமாக நாங்கள் திறந்து உணவகம் நாங்கள் பெரியார் பேரில் திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நாமக்கு இது எப்படி இருக்குது இது சும்மா இருந்தாலும் இருந்துக்கலாம் சும்மா சங்கம் ஊதி கடத்தாண்டுவாங்க ஒரு ப பழமொழி மாதிரி இவர்கள் ஏதோ ஒரு ஓரமாக இருந்திருக்கும் அந்த உணவகம் அதை வந்து இன்றைக்கி பப்ளிசிட்டி ஆக்கி பெரிய விளம்பரத்தை கொடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க அப்பா லேட்டாக வந்தால் அர்ச்சனா ஸ்வீட்டோடு தான் வரணுன்ற மாதிரி அப்பா நீங்கள் வரும்போது அப்படியே பெரியார் உணவகத்தில் எனக்கு டிஃபன் வாங்கி வந்துருக்குன்னு குழந்தைங்க கேட்குதுங்களா ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் அந்த மாதிரி அதுக்கு உணவகத்துக்கு இன்னும் அதிகமாக விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க அவங்க அதுதான் சொல்லுவாங்க ஐயா சொல்லுவார் எனக்கு எதிரி தான் என் விளம்பரத்து என்னுடைய பிரச்சாரத்துக்கு காரணமே அப்படின்னு அது மாதிரி தான் இன்றைக்கி இந்து முன்னணிக்காரங்க அப்படி செஞ்சது தவறு இருந்தாலும் அதனால் இன்னும் அதிகமாக பிரச்சாரம் ஆகிருக்குது இன்னும் பெரியார் உணவகம் நாங்கள் கூட எல்லாம் திறக்கலாமா கொல்லலாமான்னு கூட பேசுகிற அளவுக்கு ஒரு தூண்டு தோலை அதை தூண்டக்கூடிய அதிகமாக திறக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி இந்து முன்னணி செஞ்சுருக்குறாங்க அப்படி தான் பார்க்குறாங்க